சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது சாக்ஷி அந்த அனன்ஷியேட்டர் எடுக்க ட்ரை பண்ணதுனால மிஸ்டர் ஃபேங்குடைய செஸ்ட்ல பெயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. இப்படி எல்லாம் ஃபேங்க நடந்ததுக்கு காரணம் நம்ம சாக்ஷி தான் அவங்களை எல்லாருமே திட்டி வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த வீடியோட எண்ட்ல ஃபேங்குடைய செஸ்ட்ல இருந்து அந்த அனன்ஷியேட்டரை மறுபடியும் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணா கண்டிப்பா ஃபேங்குடைய உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம சாக்ஷி வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஃபேங்கும் கையில போன் வச்சுட்டு சாக்ஷிக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. இன்னும் இந்த சாக்ஷி நம்மள பாக்குறதுக்காக வரவே இல்ல அப்படின்னு நம்ம ஃபேங் சாக்ஷி பத்தி யோசிச்சுட்டே இருக்கும் போது கரெக்டா அந்த ரூம்ல இருக்கிற டோர் ஓபன் ஆகுது. சாக்ஷி தான் வராங்களான்னு சொல்லி நம்ம ஃபேங்கும் எட்டி பாக்குறாரு. ஆனா வந்திருக்கிறது அவருடைய பர்சனல் டாக்டர். சாக்ஷி வரல அப்படின்னு உடனே நம்ம ஃபேங்குடைய ஃபேஸே மாறிடுது. இதை பார்த்த உடனே அந்த டாக்டர் வந்து ஏன் என்ன பார்த்த உடனே உன்னுடைய ஃபேஸே டல் ஆயிடுச்சு, உன்னை பாக்குறதுக்காக வேற யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்தியா என்ன அப்படின்னு சொல்லி அவரு நம்ம ஃபேங்க பாத்து கேக்குறாரு. ஆமா நான் அந்த சாக்ஷி என்ன பாக்குறதுக்காக வருவான்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் வர்ற மாதிரியே தெரியல. சரி பரவாயில்ல நானே கால் பண்ணிறேன்னு சொல்லிட்டு சாக்ஷியோட நம்பருக்கே கால் பண்ணிறாரு. அங்க வீட்ல ரெடி ஆகிட்டு இருக்கிற நம்ம சாக்ஷி ஃபேங்குடைய நம்பரை பார்த்த உடனே கால் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. சொல்லுங்க மிஸ்டர் ஃபேங், நீங்க இப்ப நல்லா தானே இருக்கீங்க, இப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லன்னு சொல்லி கேக்கும்போது நம்ம ஃபேங்கும் சாக்ஷி கிட்ட என்ன பேசுறதுனே தெரியாம அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு எடுத்து கொடுக்கிற மாதிரி அவருடைய பர்சனல் டாக்டரும் உன்னை பாக்குறதுக்காக சாக்ஷி ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லு அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் சொல்ற எந்த விஷயமும் நம்ம ஃபேங்க்கு புரியல. அவர் டைரக்டா நம்ம சாக்ஷி கிட்ட, சாக்ஷி நீ உன்னுடைய வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி ஒரு நிலைமையில நான் இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், அதுக்கு நீ பதிலுக்கு எனக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேக்கும்போது நம்ம சாக்ஷியும் மிஸ்டர் ஃபேங் இப்படி எல்லாம் நடந்ததுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம சாக்ஷி ஃபேங்குடைய அப்பா அவங்களுக்காக நிறைய பணத்தெல்லாம் தந்திருப்பாரு. அவர் அவங்களுக்காக தந்த எல்லா பணத்தையுமே நம்ம சாக்ஷி ஃபேங்குடைய அக்கௌண்ட்கே டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை பத்தி அவங்க ஃபேங் கிட்டே சொல்லிடுறாங்க, நான் பண்ண தப்புக்காக உங்களுடைய ட்ரீட்மெண்ட்க்கு தேவையான எல்லா பணத்தையுமே நானே செட்டில் பண்ணிருக்கேன், இதுக்கப்புறம் மிஸ்டர் ஃபேங் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இப்ப நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேங் கிட்ட பேசிட்டு இருந்த காலையை கட் பண்ணி விட்டுறாங்க. இப்படி நடந்த உடனே அவரும் ஷாக் ஆகிட்டு ஏன் இந்த சாக்ஷி திடீர்னு இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறா, இப்ப நீ வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி போய் செக் பண்ணு, அதே மாதிரி அவ ஹாஸ்பிடலுக்கு வந்து என்ன மீட் பண்றதுக்காக ஏதாவது ஒரு வழியை கிரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம ஃபேங்க அவருடைய பர்சனல் டாக்டர் அனுப்பி வச்சிருக்காரு. சாக்ஷி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை அப்டேட் பண்றதுக்காக இப்ப அப்படி நம்ம லீய காட்டுறாங்க. நேத்து அவங்கிட்ட சாக்ஷி ரொம்பவே மோசமா பேசிட்டதுனால ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுல வந்து மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறான். அவனுடைய அம்மாவன் வந்து எழுப்பி விட்டுட்டு லீ நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இப்ப இதுக்கப்புறம் அவனுடைய லைஃப்ல எல்லாமே சரியா நடக்க போகுது, ஏன்னா அவனுடைய பிரதர் ஃபேங்கும் ஜியாங்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ் ஆகிடும், அவங்க ரெண்டு பேருமே லைஃப்ல ஒன்னு ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியா பிசினஸ் ஒர்க்னு சொல்லி எல்லாமே தனியா இருக்கும், அதுக்கப்புறம் நீ உன்னுடைய லைஃப் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம நீ உன்னுடைய லைஃப்காக ஒரு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணலாம், உனக்கு இந்த விஷயத்துல நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க இப்படி எல்லாம் பேசுறதை கேட்ட உடனே நம்ம லீயும் அம்மா நீங்களா அப்படி பேசுறீங்க, நீங்க இப்படி எல்லாம் சந்தோஷமான விஷயத்தை பத்தி பேசுவீங்களா என்ன அப்படின்னு நம்ம லீ அவங்களுடைய அம்மா சொன்ன பேச்சை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா ரெஸ்டாரண்ட்ல சாக்ஷி அந்த இடத்த விட்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்கும் போது மிஸ் ஜாய் சாக்ஷியை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வரேன்னு அவங்க சொன்ன உடனே மிஸ் ஜாயும் ஏன் இந்த விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்றேன், என்கிட்ட எதுவுமே பேசாத, நீ தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு, ஆனா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல, இத்தனை நாளா என்னுடைய லைஃப்ல நீதான் என் கூட ஒன்னா இருந்த, நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தோம், ஆனா இப்ப என்னடானா என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்ற அப்படின்னு மிஸ் ஜாய் அழுதுட்டே பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம சாக்ஷியாலும் அதை ஏத்துக்க முடியல. அவங்களும் போயிட்டு அவங்களை ஹக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மிஸ் ஜாய் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும், மறுபடியும் நான் சீக்கிரமா வந்து உங்களை மீட் பண்றேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மிஸ் ஜாயும் சரி நீ கண்டிப்பா மறுபடியும் வரணும், உன்னுடைய ரூம் உனக்காக தான் எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும், நீ மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா நம்ம சாக்ஷி அனுப்பி வச்சிருக்காங்க. சாக்ஷி இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நம்ம ஃபேங்குடைய பர்சனல் டாக்டர் அந்த விஷயத்தை பத்தி நேரா போயிட்டு நம்ம ஃபேங்கிட்டே சொல்லிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக்ஷி இந்த இடத்த விட்டு போக போறாங்க, எனக்கு இப்பதான் அவளை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லி கேட்கும் போது நம்ம ஃபேங்கும் நான் இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கான ஃபீஸ் எல்லாம் நீ பே பண்ணு என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து அப்படின்னு வேக வேகமா இந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்லிட்டு சாக்ஷி இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி அவங்களை தடுக்கிறதுக்காக கார்ல ரொம்பவே வேகமா போறாரு. இப்ப சாக்ஷி எங்க போறா எந்த இடத்துல இருக்கான்னு நமக்கு எதுவுமே தெரியாது, மேபி அவ எங்க போறான்ற விஷயத்தை பத்தி லீ கிட்ட சொல்லிருக்கலாம், நம்ம அவங்கிட்டே இந்த விஷயத்தை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம லீக்கும் கால் பண்ணிடுறாங்க. அவன் நேத்து ட்ரிங்க் பண்ண மயக்கத்துல இருந்து இப்பதான் எழுந்திருக்கிறான். இவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே என்னது சாக்ஷி இந்த இடத்த விட்டு போக போறாளா, அவ என்கிட்ட கோவத்துல இருக்கா, அதனாலதான் சாக்ஷி நேத்து அப்படி சொன்னான்னு நினைச்சேன், அப்ப உண்மையாவே அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டாளா, சரி இப்ப நீங்க ரெண்டு பேருமே எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க நானும் இந்த இடத்துக்கு வரேன், சாக்ஷி எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு நம்ம லீ அவனுடைய கார்ல வீட்டுல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறோம். நம்ம சாக்ஷி அவங்க பேக் பண்ண எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு ஒரு டாக்ஸியை புக் பண்ணி அதுல போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ண அப்புறம் நம்ம ஃபேங்கும் சாக்ஷி ஒரு டாக்ஸியில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த டாக்ஸி எப்படியோ ஓவர் டேக் பண்ணி அதுக்கு முன்னாடி அவருடைய கார் நிறுத்திட்டு சாக்ஷி நீ எங்க போயிட்டு இருக்க, நீ எதுக்காக இந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், நான் உன்ன பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், என்கிட்ட ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நம்ம சாக்ஷியும். மிஸ்டர் ஃபேங் நீங்க ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் ஆகிருந்தீங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் வெளியே வரக்கூடாது, நீங்க ஏன் இப்படி எல்லாம் வெளியே வந்தீங்கன்னு சொல்லி நம்ம சாக்ஷி கேக்குறாங்க. ஃபேங்கும் நம்ம சாக்ஷி கிட்ட வந்து சரி இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேக்குறேன், அதுக்கு மட்டும் உண்மையான பதில சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபேங் கேட்ட உடனே சாக்ஷியும் மிஸ்டர் ஃபேங் எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க. பதிலுக்கு நம்ம ஃபேங்கும் உனக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன மீட் பண்றதுக்காக எதுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, நான் மயக்கத்துல இருக்கும் போது நீ என்கிட்ட வந்து நிறைய விஷயம் பேசுனேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு
பிடிச்சிருக்கு, நீ என்ன லவ் பண்ற, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கும்போது நீ ஹாப்பியா இருந்த அப்படின்னு நீ தானே எல்லா விஷயத்தையும் கிட்ட சொன்ன. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீ தான் மீட் பண்ணி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, எப்பயாவது உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குற நம்ம சாட்சியும் ஃபேங்குடைய ஃபேஸ பாக்காம எங்கேயோ பாத்துட்டு, மிஸ்டர் ஃபேங் கண்டிப்பா எனக்கு உங்களை பிடிக்கல, அது மட்டும் இல்லாம உங்களை லவ்வும் பண்ணல அப்படின்னு மறுபடியும் போய் சொல்லிட்டே இருக்காங்க. மறுபடியும் நம்ம ஃபேங்கும், சரி நீ இப்ப என்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே என்னுடைய ஃபேஸ பார்த்து சொல்லு, நீ சொல்றது உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சாட்சியை பார்த்து சொல்றாரு. அவர் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணியும் மறுபடியும் நம்ம சாட்சி, மிஸ்டர் ஃபேங் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள மிஸ்டர் ஃபேங்கே, நீ என்ன லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சாட்சியை கிஸ் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா இந்த இடத்துக்கு வந்த நம்ம லீயும் பாத்துறோம். அவனுடைய கார்ல இருந்து இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகிடுறோம். ரொம்ப நேரம் இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சாட்சி மறுபடியும் ஃபேங்க தள்ளி விட்டுட்டு, மிஸ்டர் ஃபேங் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்கிட்ட என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்தை விட்டு போக தான் போறேன், நான் கண்டிப்பா உங்களை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபேங்குடைய செஸ்ட்ல கை வச்சு அவரை தள்ளி விடுறாங்க. இதையே ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி நம்ம ஃபேங்கும், சாட்சியனுடைய செஸ்ட் எனக்கு திடீர்னு வலிக்கிற மாதிரி தோணுது, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, நீ என்னை இப்ப தள்ளி விட்டதுனாலதான் எனக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சாட்சி முன்னாடி ஒரு ஆக்டிங் போட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஃபேங்குடைய பர்சனல் டாக்டர் வந்து இடத்துக்கு வந்துட்டு, ஃபேங் உனக்கு என்னாச்சு, மறுபடியும் உன்னுடைய செஸ்ட்ல பெயின் வந்திருக்கான், நம்ம வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு சொல்லி ரொம்பவே அக்கறையா கேட்டுட்டு இருக்காரு. மிஸ்டர் ஃபேங்க அவருடைய பர்சனல் டாக்டருக்கு கண்ணாலே சிக்னல் கொடுத்துறாரு, அவருக்கு ஒண்ணுமே ஆகல, சாட்சி முன்னாடி தான் அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. நம்ம சாட்சி இங்க நடந்துட்டு இருக்கிற எந்த விஷயமும் தெரியாம, மிஸ்டர் ஃபேங் உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா, இப்ப செஸ்ட்ல பெயின் கம்மியா இருக்கா என்ன அப்படின்னு நம்ம ஃபேங்க நினைச்சு ரொம்பவே பதட்டப்பட்டு இருக்காங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவருடைய பர்சனல் டாக்டரும், ஆமா சாட்சி, இப்ப நீ ஃபேங்க தள்ளி விட்டதுனாலதான் மறுபடியும் அவருடைய செஸ்ட்ல பெயின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால இந்த விஷயத்துல ஃபேங்க் ஹெல்ப் பண்றதுக்காக நீனே அவர் கூட இரு, அப்பதான் ஃபேங்குடைய பிரச்சனை சீக்கிரமா சரியாகும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃபேங்குடைய பர்சனல் டாக்டர் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சாட்சி அவங்க வேற இடத்துக்கு போலான்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு அந்த டாக்ஸில இருக்கிற அவங்களுடைய திங்ஸ் லக்கேஜ் சொல்லி எல்லாத்தையுமே ரிட்டர்ன் எடுத்துட்டு ஃபேங்க் ஹெல்ப் பண்றதுக்காக அவருடைய வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க போன பிறகு நம்ம ஃபேங்க் கிட்ட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, மிஸ்டர் ஃபேங்க் நீங்க எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்பட வேணாம், நான் உங்க கூடவே இருந்து உங்களை சப்போர்ட் பண்றேன், நான் வேற எந்த இடத்துக்கும் போகல, நீங்க இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேங்க்காக தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக வெளியே போறாங்க. அப்பதான் ஃபேங்க் இப்படி எல்லாம் நடந்திருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஜியாங்கும் அவரை மீட் பண்றதுக்காக அவருடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. சாட்சியை வீட்டுல பார்த்த உடனே, நீ எப்படி இங்க, ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும், என்ன ஹாஸ்பிட்டல்ல நான் அந்த அளவுக்கு திட்டினேன், மறுபடியும் நீ ஃபேங்குடைய வீட்டுல இருக்க, நான் சொல்ற விஷயமே உனக்கு கொஞ்சம் கூட புரியாதான்னு சொல்லிட்டு நம்ம சாட்சியை மறுபடியும் திட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சாட்சியும் ஜியாங்க பார்த்து, ஜியாங் நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே எனக்கு புரியுது, நான் இப்ப இந்த இடத்து விட்டு உடனே போயிடுறேன் அப்படின்னு நம்ம சாட்சி அந்த இடத்து விட்டு போலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஃபேங் வந்துடுறாரு. அவங்களுடைய கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு, இந்த இடத்து விட்டு எங்கேயும் போக கூடாது, நான் ஜியாங் கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சாட்சி கிட்ட சொல்லிட்டு நம்ம ஃபேங் ஜியாங் கிட்ட தனியா பேசிட்டு இருக்காரு. ஜியாங் இங்க பாரு, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணும்போது அது நீயே சொல்லியிருக்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் நான் வாழணும்னு எனக்கு விருப்பமே இல்ல, எனக்கு புரியுது நல்ல ஒரு பிசினஸ் நல்ல ஒரு பொசிஷன் எல்லாமே இருக்கும், ஆனா நான் சந்தோஷமா இருப்பேனா, எனக்கு பிடிச்ச லைஃபா அது இருக்குமான்னு எனக்கு தெரியாது, நான் சாட்சியை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லல, நான் சாட்சி கூட இருக்கும்போது என்னுடைய லைஃப் எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் ஆசைப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் அவ கூட நான் இருந்தாதான் எனக்கு கிடைக்கும்னு தோணுது அப்படின்னு நம்ம ஃபேங் எல்லா விஷயத்தையுமே கிளியரா ஜியாங் கிட்ட சொல்லிடுறாரு. ஜியாங்கும் ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு புரியுற மாதிரி இந்த விஷயத்தை இவ்வளவு கிளியரா என்கிட்ட சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ஃபேங், உங்களுடைய லைஃப்ல நான் இதுக்கு அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நான் இந்த இடத்த விட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜியாங் அங்க இருந்து போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் ரெண்டு பேருமே பேசி முடிக்கிற மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம சாட்சியம் வெளியே வந்து பார்த்தா நம்ம ஃபேங் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்காரு. என்னாச்சு, ஏன் தனியா நின்னுட்டு இருக்கீங்க, என்னால ஜியாங்க்கும் உங்களுக்கு நடுவில் வந்திருந்த பிரச்சனையை பத்தி நீங்க ரெண்டு பேருமே பேசுனீங்களா, இப்ப உங்க ரெண்டு பேருக்குமே எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஃபேங்கும், நான் எல்லா விஷயத்த பத்தியும் ஜியாங் கிட்ட பேசிட்டேன், ஜியாங்கும் எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு, நம்ம ரெண்டு பேருக்குள்ளாரியும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி நான் அவகிட்ட தெளிவா சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் ஜியாங்னால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஃபேங் சோனோட நீதை கேட்டு ஷாக் ஆகிட்டு நம்ம சாட்சியும், என்னது நம்ம ரெண்டு பேருக்குள்ளார இருக்கிற ரிலேஷன்ஷிப்பா, அப்படி ஏதாவது நமக்குள்ளார இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஃபேங்க பாத்து கேக்குறாங்க. நம்ம ஃபேங்கும், நான் உன்னை மீட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட் வரும்போது நீ தான் அதை பத்தி எல்லாம் சொன்ன, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், நம்ம டின்னர் பார்ட்டிஸ்ன்னு சொல்லி நிறைய இடத்துக்கு வெளியே போயிருக்கோம், நான் தான் உன்ன டெய்லி உன்னுடைய ஆபீஸ்க்கு பிக்கப் பண்ணிட்டு போவேன், எனக்கு எப்பவுமே நீ தான் ஸ்பெஷல், இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கு, நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்புடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு ஃபேங்க் சாட்சியை பார்த்து கேக்குறாரு. அவங்களும் நம்ம ஃபேங்க் பேசுறதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிட்டு ஃபேங்குடைய ஃபேஸ பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப நீயும் என்னுடைய பிரதர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கீங்க, எப்பவுமே அதே மாதிரி நீங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஃபேங்க் சாட்சிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும், மிஸ்டர் ஃபேங் நான் இப்ப இந்த இடத்து விட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபேங்கும் சாட்சியை பார்த்து, நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு நீ எங்கிட்ட எந்த பதிலையுமே சொல்லலையே, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சாட்சியும், அதுக்கான பதில் என்னன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன், ஏன்னா இப்ப வரைக்கும் நீங்க என்ன நிறைய டைம் கஷ்டப்படுத்திருக்கீங்க, அதே மாதிரி கண்டிப்பா இதுக்கப்புறமும் கஷ்டப்படுத்துவீங்க, இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காம இருக்கும்போது நானே உங்ககிட்ட சொல்றேன், அது வரைக்கும் என்னால எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சாட்சி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம லீ ரொம்பவே டென்ஷனா இருக்கும், ஏன்னா ஃபேங்கும் சாட்சியும் ரெண்டு பேருமே ஒருத்தர் லவ் பண்றாங்க விஷயம் நம்ம லீக்கு தெரிய வந்திருக்கும். அவனு சாட்சி ஒன்னா இருந்த எல்லா ஹாப்பியான மூமெண்ட்ஸையும் யோசிச்சு பாத்துட்டு அவங்க ரெண்டு பேர் மேல இருக்கக்கூடிய கோவத்தை எது மேல காட்டுறதுன்னு தெரியாம சாட்சியோட ஞாபகமா நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பான், அந்த எல்லா பேப்பர்ஸையும் கிழிச்சு போட்டுட்டு அவனை சுத்தி இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே கோவத்துல உடச்சு போட்டுட்டு சாட்சி அவனை லவ் பண்ணலன்ற விஷயத்தை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஜியாங் போய் ஃபேங்குடைய ஸ்டெப் மாமா மீட் பண்ணி, நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஃபேங்குடைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற மெடிக்கல் டாக்குமெண்ட் நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், இப்ப ஃபேங்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல,
இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஆனா நீங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண சொல்லிருக்கீங்கன்ற விஷயம் மட்டும் நம்ம ஃபேங்க் தெரிய வந்தா கண்டிப்பா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. நான் இப்ப இந்த இடத்தை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜியாங் அங்க இருந்து போயிடுறாங்க. ஃபேங்குடைய வீட்டுல இருந்து வந்த நம்ம சாட்சி நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நிச்சயம் மீட் பண்ணி நான் மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களும் சந்தோஷத்துல நம்ம சாட்சி ஹக் பண்ணிட்டு கண்டிப்பா நீ சீக்கிரமா வந்துருவோம்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. உனக்காக தான் நான் ரூம்லாம் கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க நம்ம சாட்சி கிட்ட ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.